நாட்டில் 10,211 கோடி ரூபாய் செலவில் 736 அணைகளை பாதுகாத்து பராமரிக்கும் திட்டம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல். கொரோனா பெருந்தொற்று சவால்களையும் புறந்தள்ளி இந்திய பொருளாதாரம் 2024 ஆண்டு 500,000 கோடி டாலராக உயரும். பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. நபிகள் நாயகம் பிறந்த தினமான மிலாது நபி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி இஸ்லாமிய பெருமக்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து. மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அரசாணையை வெளியிட்டது தமிழக அரசு. சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட 3 பள்ளிகளில் அடல் டிங்கரிங் ஆய்வகங்கள் ஆணையர் பிரகாஷ் இன்று தொடங்கி வைத்தார். அமெரிக்க அதிபர் தேர்தல் கருத்து கணிப்பு, அதிபர் டிரம்பை விட ஜோ பிடனுக்கு அதிக ஆதரவு. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல்.